वेलकम वीवीएस व्यूअर्स वेंकी वीडियो स्टूडियोसोड इनकी नम्म चेन्नैल महाबलीपुरत्तुक्कु वीवीएस टूर्स अंड ट्रावल्स पगुदिक्काग जालिया ओरु रोड ट्रिप पोलाम मणि अंजायिडुच्चु ईसीआर नोक्कि किळंबलामा इंद वीडियो उंगलुक्कु पिडिच्चिरुंददुन्ना सब्स्क्राइब पण्णुंग शेर पण्णुंग ओरु विडिंज विडियाद काले मेल्लिय पनियोड सिल्लुन्नु काट्टोड कूडिय चेन्नै सालैगळ सूर्यन कुछ कुछ मेल वह कुछ नेर कड़ अले आरंज वनतीड़ा उन्मेल अदर सूपर सीन इनकी इंवानूर नमद ईसीआर पैणते आरमिकपो नम्बर पैणते और इरे वणको आरमिकणु तिरवानूर वरंदीश्वर कोविल तुंग्रोम इरनूती एलुत शिवस्थल इंपान सबंदर स्थल कुरीपुर இந்த கோயிலல முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா சிவன் கோயில்கள் இருக்கிற மாதிரி இங்க நவக்கிரகங்கள் இல்லாம இருக்கு மருந்தீஸ்வரரை வணங்கனதுக்கு அப்புறம் நம்மளோட அடுத்த ஸ்பாட் ஈஞ்சம்பாக்கத்துல இருக்கிற சாய்பாபா கோவில் அன்ஃபோர்ச்சூனேட்டலா இந்த கோவில் மூடிட்டு இருக்காங்கங்க டெம்பிள் இஸ் க்ளோஸ்ட் கோபுர தரிசனம் ஆலய தரிசனம் தான்ட்டு சாய்பாபா கோவில் கோபுரத்தை பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பீச்சை விசிட் பண்ணிட்டு we are leaving the place friends மூணாவது இடம் ईसीआर सोलिंगनल्लूर अक्करे ग्राम पक इस्कान टेंपल मिगवुं अलगाग मेंटेन और कोविल इस्कान कोविलुक्के उरिय भक्तिपूर्वमान भजन्स और पक्कम भक्तर्कल परवसत्तोड कैकोत्तु नडनमाड़ पलिंगिलालान राधाकृष्णन सिलयोड अमैंदिरुक्कुम और अद्भुतमान आलयम काले 7:30-லிருந்து இரவு 8 மணி வரைக்கும் இந்த ஆலயம் இயங்கும் இதுல 1 to 4 லஞ்ச் டைம் பக்தர்கள் குறிப்பா கிருஷ்ண பக்தர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் காலையில 4 மணிக்கே எழுந்திருச்சு மூணு கோயில் சுத்தனதுல வயிறு வாயப்புளக்க ஆரம்பிச்சிடுச்சு பக்கத்துல இருக்கிற ஏ டு பி அடையார் ஆனந்த பவன் போய் ஒரு புடி புடிக்கலாம்னு நினைக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச உடனே எங்க ஷெட்யூல்ல சிறிது மாற்றம் வழியில எல்லாத்தையும் பார்த்துட்டு மகாபலிபுரம் போலாமா அல்லது மகாபலிபுரம் பார்த்துட்டு மற்ற இடங்களை பார்க்கலாமான்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் கடைசியா என்ன முடிவெடுத்தோம்னா மகாபலிபுரம் முதல்ல போய் சேர்ந்துட்டு திரும்பி வரும்போது வழியில இருக்கிற மத்த இடங்களை பார்க்கலான்னு முடிவெடுத்தாச்சு சோ வி கோ ஸ்ட்ரைட் டு மகாபலிபுரம் மார்னிங் சில்னஸ்க்கு கான்ட்ராஸ்டா வெயில் கொஞ்சம் மிரட்ட ஆரம்பிச்சிடுச்சு ஒரு 40 நிமிஷம் டிரைவ் ஹியர் வி ஆர் அட் மகாபலிபுரம் டிக்கெட் காஸ்ட் ஃபார் இந்தியன் விசிட்டர்ஸ் வந்து ஒரு 40 ரூபாய் மகாபலிபுரத்துல இருக்கிற மற்ற மானுமெண்ட்ஸ் பஞ்சரதம் ஷோர் டெம்பிள் ஆகிய இடங்களுக்கெல்லாம் இந்த டிக்கெட்டையே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா லைட் ஹவுஸ் ஹெரிடேஜ் மியூசியம் சீஷெல் மியூசியம் இதுக்கெல்லாம் வந்து தனி டிக்கெட்ஸ் மகாபலிபுரத்தை பல்லவ மன்னர்கள் 7வது நூற்றாண்டுல ஒரு டவுனா எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க மகாபலிபுரம் இஸ் கன்சிடர்ட் as a distinguished UNESCO World Heritage Site நாம முதல்ல அர்ஜுனா பெனன்சியோ டிசன்ட் ஆஃப் கேஞ்சஸ் என்று அழைக்கப்படுற இன்ஸ்கிரிப்ஷன்ஸையும் பார்ப்போம் திஸ் மானுமெண்ட் இஸ் an open rock carved in two monolithic rock boulders of pink granite இதனுடைய அளவுகள் பார்த்தீங்கன்னா 96 அடிக்கு 43 அடி நீள அகலம் கொண்டவை புனித கங்கையை ஆகாயத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வர பகீரதனோட பகீரத பிரயத்தனத்தை இந்த கல்வெட்டுகள்ல அழகா செதுக்கி இருக்காங்க இது தவிர அர்ஜுனனோட தவங்கத்தை பத்தியும் ரொம்ப அழகா செதுக்கி இருக்காங்க தெய்வங்கள் தேவர்கள் முனிவர்கள் மனிதர்கள் மிருகங்கள் பறவைகள் என்று எண்ணற்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு இவ்வளவு பொறுமையாவும் தத்ரூபமாவும் இந்த சிற்பங்களை எல்லாம் செதுக்கின சிற்பிகளை கண்டிப்பா பாராட்டியே ஆவணுங்க அடுத்ததா கிருஷ்ணாஸ் பட்டர்பால் அதாவது கிருஷ்ணாவோட வெண்ணெய் பந்து கிருஷ்ணா பட்டர்பால்ன்றது ஒரிஜினல் பேர் வந்து பால் இறைக்கல் புராணங்கள்ல கண்ணன் நிறைய வெண்ணெய் தின்றதாக கூறப்படுவதால் இது கிருஷ்ணாஸ் பட்டர்பால் என்று அழைக்கப்பட்டிருக்கலாம் அங்கேந்து சுமார் 40 மீட்டர் தூரத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணாஸ் பட்டர்வெல் என்று அழைக்கப்படுற கிணறு ஒண்ணும் இருக்கு அடுத்ததா கணேசரதம் கணேச ரதம்ன்றது ஒரு பிள்ளையார் கோவிலாகவே இங்கே கருதப்படுது மகாபலிபுரம் சிற்பங்களில் உள்ள 10 ரதங்களில் இதுவும் ஒன்று பிங்க் கிரானைட் கற்களால் ஆன கோவில் இது மிக நேர்த்தியான தூண்கள் கோபுரத்தில் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளோட அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறாரு பிள்ளையார் பிள்ளையார் எங்கே பார்த்தாலும் அழகு தாங்க அடுத்ததாக வராக கேவ் டெம்பிள் வராகர் குகை கோவில் பூதேவியை மீட்டு வர்ற வராக அவதாரமாகவும் திருவிக்ரம அவதாரமாகவும் விஷ்ணு இங்கு காட்சி தருகிறார் கஜலட்சுமி மற்றும் துர்கை உருவங்களும் இங்கு சுவர்களிலே செதுக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது லைட் ஹவுஸ் இந்த லைட் ஹவுஸ் 1887-ல் கட்டப்பட்டது இது ஒரு இயற்கையான கற்களை கொண்டு பட்ட வடிவில் செய்யப்பட்ட டவர் போன்ற தோற்றத்துடன் காட்சி அளிக்குது
இது முழுமையாக புழக்கத்துக்கு வந்தது 1904ல் ஒரு சில பாதுகாப்பு காரணங்களுக்காக இதை 2001லேருந்து மூடி வச்சுருந்தாங்க பின்னாடி 2011ல் பொதுமக்களின் பார்வைக்காக இது திறக்கப்பட்டது 640 AD கட்டப்பட்ட ஒரு பழைய லைட் ஹவுஸ் இது பக்கத்திலேயே இருக்குது அடுத்ததா மகிஷாசுர மர்த்தினி மண்டபம் இந்த மண்டபத்தில் பல ஆர்கிடெக்சரல் வண்டர்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஏழு தல ஆதிசேஷன் மீது சயனத்திற்கும் விஷ்ணு இரண்டாவது மகிஷ தலையுடன் கூடிய மகிஷாசுரனை அழிக்கும் துர்கை சிலை மூணாவதா சிவபெருமானோட சிலை அடுத்ததா கிருஷ்ண மண்டபம் இந்த கிருஷ்ண மண்டபத்தில் பல கல்வெட்டுகள் இருக்குது அதில் குறிப்பாக சொல்லணும்னா கோவர்த்தன மலையை ஒத்த விரலில் தூக்கி பிடிச்சிட்ருக்கிற கிருஷ்ணரோட சிலை கோபியரோடு விளையாடி கொண்டிருக்கும் கிருஷ்ணரோட சிலை அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது திருக்கடல் மல்லை 108 திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுது திருக்கடல் மல்லை அல்லது ஸ்தல சயன பெருமாள் கோவில் பூதத்தாழ்வாரால் பாடப்பெற்ற ஸ்தலமாகும் ஹரிகேசவர்மன் என்ற மன்னர் விஷ்ணுவை பார்க்கறதுக்காக தினமும் மகாபலிபுரத்திலேருந்து திருவிடந்தையில் இருக்கிற நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு வந்து போகிறதை பார்த்த இறைவன் மகிழ்ந்து மகாபலிபுரத்திலேயே ஸ்தல சயன பெருமாளாக காட்சி தந்தார் என்று கூறப்படுகிறது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது காட்டில் யானை கூட்டம் குரங்கு மயில்கள் போன்றவை இயற்கையாகவும் அழகாகவும் அமைந்திருப்பது போன்ற ஒரு கல்வெட்டாகும் இது கருங்கல்லால் செதுக்கப்பட்ட கல்வெட்டு எப்படி தான் அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் பொறுமையாகவும் அழகாகவும் செதுக்குனாங்களோ ஒன்றும் புரியலப்பா நெக்ஸ்ட் இன் லைன் வந்து லைட் ஹவுஸ் ஹெரிட்டேஜ் அண்ட் மெரெயின் மியூசியம் இந்த மியூசியம் 2014ல் துவக்கப்பட்டிருக்கு இதில் வந்து கப்பல்கள் போர்க்கப்பல்கள் படகுகள் போன்றவற்றின் சிறிய மாதிரி வடிவங்கள் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது அடுத்ததா ஸ்கல்ப்சர் மியூசியம் இந்த மியூசியத்தில் நம்ம புராணங்களில் வாழ்ந்துட்டு இருக்கிற கடவுள்களோட உருவங்கள் கற்களாலும் மரங்களாலும் உலோகங்களாலும் சிமெண்டினாலும் செதுக்கப்பட்டு சிலைகளாக வைக்கப்பட்டுள்ளது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது புகழ்பெற்ற பஞ்சரதங்கள் இந்த பஞ்சரதங்கள் முதலாம் மகேந்திரவர்மன் மற்றும் முதலாம் நரசிம்மவர்மன் ஆகிய பல்லவ மன்னர்களால் செதுக்கப்பட்ட கல்லினாலான ரதங்களாகும் பஞ்சரதங்கள் அல்லது பாண்டவ ரதங்கள்ன்றவை தர்மராஜரதா பீமரதா அர்ஜுன ரதா நகுல சகாதேவ ரதா மற்றும் திரௌபதி ரதா என்று 5 ரதங்களை கொண்டது இந்த ரதங்களுக்கும் பாண்டவர்களுக்கும் தொடர்பு இருப்பதற்கான எந்தவித அர்த்தாட்சியும் இல்லை பஞ்ச ரதங்கள் வந்து நம்ம மூவ் பண்ணக்கூடிய ரதங்களும் அல்ல இது ஒரே கல்லினால் செய்யப்பட்ட ரதங்களாகும் இந்த பஞ்ச ரதங்கள் முக்கியமாக பார்க்க போனீங்கன்னா ரதன்றதை விட கோவில் மாதிரி தெரியுது இதில் 4 ரதங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு 5வதான இந்த திரௌபதி ரதனமோ அர்ஜுன ரதமோ ஒரே பிளாட்ஃபார்மில் இருக்குமாறு கட்டப்பட்டுள்ளது திரௌபதி ரதத்துக்குள்ளேயே துர்கை சிலையும் அமைஞ்சிருக்கு இன்னொரு முக்கியமான அம்சம் என்னென்னா அர்ஜுன ரதத்துக்கு எதிர்த்த மாதிரி ஒரு நந்தி சிலையும் அழகாக அமைக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக ஷோர் டெம்பிள் ஷோர் டெம்பிள் அல்லது கடற்கரை கோயில் இது வந்து மிக பழமையான கற்களாலான கோவிலாகும் இது கிட்டத்தட்ட 700 AD கிரானைட் பிளாக்ஸ்னால் கட்டப்பட்ட கோயிலாகும் இது பே ஆஃப் பெங்கால் அல்லது வங்காள விரிகுடாவுக்கு மிக பக்கத்திலேயே இருக்குது இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் பார்ட் ஆஃப் தி 7 பகோடாஸ் ஆஃப் மகாபலிபுரம் வேரஸ் த ரிமைனிங் 6 பகோடாஸ் ஆர் செட் டு பி சப்மர்ஸ்ட் இன் டு த சி இந்த பகோடாக்கள் ஆசியாவில் பல நாடுகளில் காணப்படுகின்ற அடுக்குகளாக அமைக்கப்பட்ட கோவில் வடிவமாகும் நெக்ஸ்ட் இன் லைன் இஸ் மகாபலிபுரம் பீச் திஸ் சார்மிங் பீச் இஸ் ஒன் ஆஃப் தி பர்ஃபெக்ட் பிளேசஸ் இன் இண்டியா ஃபார் சன்பாத் இட்ஸ் கிளீன் அண்ட் செரீன் டியூ டு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் லைக் டைவிங் விண்ட் சர்ஃபிங் மோட்டர் போட்டிங் எக்ஸெட்ரா அட்ராக்ட்ஸ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கலை ரசனையோடு அமைக்கப்பெற்ற மிக சமீபத்தில் திறக்கப்பட்ட சீஷெல் மியூசியம் அதாவது இந்தியா சீஷெல் மியூசியம் இந்த சீஷெல் மியூசியத்தில் மொத்தம் 4 கேலரி இருக்குது மினி ஏஷியா அண்ட் மினரல் மியூசியம் சீஷெல் மியூசியம் பேர்ல் மியூசியம் அக்வாரியம் மற்றும் இது தவிர மாயா பஜார்னு ஷாப்பிங்காகவும் விர்ச்சுவல் ரியாலிட்டி வேர்ல்ட் ஆகிய பகுதிகளும் உள்ளன இந்த இந்தியா சீஷெல் மியூசியத்தை பற்றி நம்ம விவிஎஸ் சேனலில் சீஷெல் மியூசியம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் நீங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம் இத்தோடு நம்ம மகாபலிபுரம் பயணம் முடிஞ்சிடுச்சு அங்கேருந்து மீண்டும் சென்னைக்கு திரும்பி வரும் வழியில் மற்ற இடங்களை பார்க்கணும் அதுக்கு முன்னாடி 1 மணி ஆகிட்டதுனால பசி பத்திக்கிச்சு திரும்பி வர வழியில் எங்கே சாப்பிட்லான்னு பார்த்துக்கிட்டே வந்தப்போ நமக்கு அமைஞ்ச இடம் டெல்லி தாபா வி ஜஸ்ட் என்ஜாய்ட் த ஃபுட் அடுத்ததாக வழியில் நம்மளை
இழுக்கக்கூடிய இன்னொரு இடம் டைகர் கேவ். இதுவும் மகாபலிபுரத்தை சேர்ந்த ஒரு இடம்னே சொல்லலாம். டைகர் கேவ்ன்றது ஒரு ராக் கட் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ். இதனோட நேம் அந்த டைகர் கேவை சுற்றி இருக்கிற டைகர் ஹெட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால அமைஞ்சது. இங்கே 2005 நடந்த அகழ்வாராய்ச்சியில் வெளிப்பட்ட சில கல்வெட்டுக்களில் பழங்காலத்து அதாவது சங்க காலத்து சுப்பிரமணிய கோயில் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் இன் லைன் ஃபார் அவர் விசிட் வந்து மெட்ராஸ் க்ரோகடைல் பேங்க் ட்ரஸ்ட் அண்ட் சென்டர் ஃபார் ஹெர்பட்டாலஜி. இது ஒரு ரெப்டைல் ஜூ அண்ட் ஹெர்பட்டாலஜி ரிசர்ச் ஸ்டேஷன். இந்த க்ரோகடைல் பேங்க் ஹேஸ் அ ஹியூஜ் வெரைட்டி ஆஃப் க்ரோகடைல்ஸ் சச் அஸ் சால்ட் வாட்டர் க்ரோக்கடைல், காரியால் எக்ஸெட்ரா. மேலும் இங்கே வாட்டர் பேர்ட்ஸ், ஆலிவ் ரிட்லி, சீ டர்டில், ஸ்னேக்ஸ் போன்றவையும் இருக்கின்றன. இது குழந்தைகளுக்கும் சரி, இயற்கை ரசிக்கிற பெரியவங்களுக்கும் சரி, முதலைகள் பாம்புகள் போன்றவைகளை ஆராய்ச்சி செய்கிறவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் இது. அடுத்ததாக நம்ம வழியில் வர திருவிடுந்தை கோயிலை திறக்கிறதுக்கு சாயங்காலமாக திறக்கிறதுக்கு நேரம் இன்னும் வராததுனால நம்ம நேராக தக்ஷின் சித்ரா போகிறோம். தக்ஷின் சித்ரா இஸ் அ லிவிங் ஹிஸ்ட்ரி மியூசியம் ஆஃப் ஆர்ட், ஆர்கிடெக்சர், லைஃப் ஸ்டைல்ஸ், கிராஃப்ட்ஸ் எக்ஸெட்ரா ஆஃப் சவுத் இந்தியா. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகாகன்றதுக்கு தனித்தனி செக்ஷன்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. தக்ஷின் சித்ரா ஹேஸ் அ கலெக்ஷன் ஆஃப் 18 ஹிஸ்டாரிக்கல் ஹவுசஸ் வித் எக்ஸிபிஷன்ஸ் இன் ஈச் ஹவுஸ். இங்கே டிக்கெட் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் ஃபார் அன் இண்டியன் அடல்ட். இந்தியன் சைல்டு ஆஃப் ஏஜ் 13 to 18 60 ரூபாயும், சில்ட்ரன் ஆஃப் த ஏஜ் 5 to 12 40 ரூபாயும் வகுக்கப்பட்டிருக்கு. 4 மணி ஆயிடுச்சு, நாம் விட்ட திருவிடந்தை கோயிலுக்கு திரும்பி வந்தாச்சு. இந்த ஸ்தல பெருமாள் நித்திய கல்யாண பெருமாள், தாயார் கோமலவல்லி நாச்சியார். இவங்களுக்கு தனி சந்நிதி இங்கே இருக்குது. அதே மாதிரி ஆண்டாளுக்கும் இங்கே ஒரு தனி சந்நிதி இருக்குது. இந்த கோயில் பல்லவர்களால் கட்டப்பட்டதுன்னு சொன்னாலும் இதனோட சரித்திரம் 2000 வருஷத்துக்கு முற்பட்டது. இங்கே வந்து முறைப்படி பெருமாளையும் தாயாரையும் 2 மாலைகளோடு வணங்கினா திருமண தடை விலகும்னு நம்பப்படுது. அந்தி சாயறதுக்கு முன்னாடி பார்த்து ஆகணும்னு போகிற இன்னொரு இடம் முட்டுக்காடு போட் ஹவுஸ். இது பே ஆஃப் பெங்காலோட பேக் வாட்டர்ஸில் அமைஞ்சிருக்கு. இங்கே ரோயிங், விண்ட் சர்ஃபிங், வாட்டர் ஸ்கீயிங், ஸ்பீட் போட் ரைடிங் போன்ற ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. மற்றபடி ரோ போட்டு, பெடல் போட்டு, மோட்டர் போட்டு இதெல்லாம் கூட இங்கே இருக்குது. இதை தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆப்ரேட் பண்ணுது. 1984 ஆரம்பிக்கப்பட்டது இந்த இடம். ஒரு மோட்டர் போட்டில் ஏறி ஒரு ஜாலி ட்ரிப் அடிக்கலான்னு புறப்பட்டாச்சு. இந்த ஜாலி ட்ரிப் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, காலையில் மேகக்கூட்டத்தில் சரியான சன்ரைஸை ஷூட் பண்ண முடியாமல் போனதுனால அதுக்கு பரிகாரமாக முட்டுக்காடில் சன்செட்டை ரொம்ப அழகாக படம் பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் கால்டு விஜிபி மரைன் கிங்டம். விஜிபி மரைன் கிங்டம் இன் ஈசிஆர் ஹேஸ் அ அண்டர் வாட்டர் டெனல் விச் இஸ் ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் இண்டியா அண்ட் ஹவுசஸ் செவரல் அண்டர் வாட்டர் ஃபிஷஸ் இன்க்ளூடிங் ஸ்னேக்ஸ் அண்ட் அதர் கிரியேச்சர்ஸ். த 70 மீட்டர் டீப் அக்வாரியம் கேன் பி எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ எ வாக் ஆர் த்ரூ எ வாக்கலேட்டர். தெர் இஸ் ஆல்சோ எ லைவ் ஃபீடிங் ஷோ அட் வேரியஸ் ஜோன்ஸ் வேர் வி கேன் வாட்ச் ஷார்க்ஸ், ஈல்ஸ், அலிகேட்டர்ஸ் பீங் ஃபெட். யூ கேன் ஆல்சோ அடாப்ட் அண்ட் ஃபீட் அ ஃபிஷ். இங்கே இருக்கிற இன்னொரு அண்டர் வாட்டர் அட்வென்ச்சர் ஸ்போர்ட் என்னென்னா ஸ்கியூபா டைவிங்.
you can dive underwater and witness marine species including black tip reef sharks for which you will also be trained. A virtual tour of all the five zones with Louis the Blenny Fish, who will answer your questions and will also conduct spot quizzes. Ticket price for this underwater adventure zone is ₹550 for adults and ₹450 for children. And there is a separate ticket for virtual tour, which is ₹300. அடுத்ததா இன்னொரு அற்புதமான இடம், விஜிபி ஸ்னோ கிங்டம். இட் இஸ் தி லார்ஜஸ்ட் இன்டோர் ஸ்னோ வேர்ல்ட் இன் ஈசிஆர். த பார்க் ப்ரொவைட்ஸ் கோல்டு வெதர் க்ளோத்திங் டு விசிட்டர்ஸ் ஃபார் சப்ஜீரோ டெம்பரேச்சர் இன்சைட். த ஸ்னோ இஸ் மேட் பை ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ஆஃப் வாட்டர். இட் ஹேஸ் அதர் அட்ராக்ஷன்ஸ் ஆல்சோ லைக் விர்ச்சுவல் ரியாலிட்டி கிரிக்கெட், கிளிக் ஆர்ட் மியூசியம், லைவ் ஆர்ட் மியூசியம், இன்குயர் ஃபெசிலிட்டிஸ். த த்ரில் ஆஃப் ஸ்னோ ஃபாலிங் ஃப்ரம் அபவ் கேன் ஆல்சோ பி எக்ஸ்பீரியன்ஸ்ட். There is also snow discothe and snow rock climbing. Overall, it is an exciting experience inside. இதோட எங்களோட ஈஸியர் ஸ்ட்ரெச் பயணம் முடிவடையுது. ஏன்னா மணி 8 மேலே தாண்டிடுச்சு, இதுக்கு மேலே யாரும் திறந்து வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னும் நிறைய பிளேசஸ் இந்த திருவான்மையூர் மகாபலிபுரம் ஸ்ட்ரெச்சில் ஈசிஆரில் விசிட் பண்ணக்கூடிய அளவில் இருக்குது. அதை பற்றிலாம் சொல்லணும்னா டால்ஃபின் சிட்டி, முதலியார் குப்பம் போட் ஹவுஸ், எம்ஜிஎம் டிசி வேர்ல்டு, விஜிபி யூனிவர்சல் கிங்டம், சோழமண்டல் ஆர்டிஸ்ட் வில்லேஜ், ஏடிவி ரைட்ஸ் அட் போலாரிஸ், வைல்டு ட்ரைப் ரான்ச், கோவளம் பீச், சர்ஃப் டர்ஃப், ஃப்ளைட் டுடே பேராகிளைடிங் அண்ட் பேராமோட்டரிங் ஃபெசிலிட்டி, மற்றும் ஜெகநாதர் டெம்பிள். இதில் இந்த ஜெகநாதர் டெம்பிளை பற்றி நாங்கள் ஏற்கனவே ஒரு சிறப்பு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பார்க்கலாம். இந்த கோயில் உள்ள சிலைகள் வந்து வேப்ப மரத்தினால் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த சிலைகள் 12 வருடங்கள் அல்லது 19 வருடங்களுக்கு ஒரு தடவை மாற்றப்படுது. அதனால் பூரி ஜெகநாதர் டெம்பிளையும் விசிட் பண்ணி பயன்பெறுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் விசிட் பண்ணிட்டோம், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணி விசிட் பண்ணுங்கள். எந்த இடம் உங்களுக்கு பிடிக்குதுன்னு பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃபார் அ ஹாப்பி ஜேர்னி த்ரூ ஈசிஆர் ஸ்ட்ரெச். தட்ஸ் ஆல் இன் திஸ் வீடியோ வியூயர்ஸ். எங்களோட எல்லா வீடியோக்களையும் எங்களுடைய வெப்சைட்டான www.venkivideostudios.com பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.